அன்புள்ளமான மாணவிகளே, முதல்ல பார்த்தீங்கன்னா விகிதமுறை எண்களுடைய சமான விகிதமுறை எண்கள், விகிதமுறை எண்களை எப்படி ஒப்பிடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா விகிதமுறை எண்களை ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுதுறது எப்படி, ரெண்டு விகிதமுறை எண்கள் கொடுக்கப்பட்டால் அந்த விகிதமுறை எண்களுக்குள்ள இடையில் இருக்கின்ற விகிதமுறை எண், ஒரு விகிதமுறை எண்ணையோ அல்லது இரண்டு விகிதமுறை எண்ணையோ இல்லை எவ்வளோ எத்தனை விகிதமுறை எண்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியோ நம்ம இந்த வகுப்பில் பார்த்துட்டு, விகிதமுறை எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுதல். இதில் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து விகிதமுறை எண்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? -3/5, 7-10, -15/20, -8/15 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, ஐந்து விகிதமுறை எண் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா, ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். ஏறு வரிசை அப்படிங்கிறது என்னது, சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு சொல்றது. இறங்கு வரிசைங்கிறது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணுக்கு இறங்கி வர்றது. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், இப்போ இதைத்தான் பார்க்க போறோம். இப்போ கொடுக்கப்பட்ட விகிதமுறை எண்களை நம்ம என்ன செய்யணும், உடனே பார்த்தோன்னே எது பெருசு சிறுசுன்னு முதல்ல பார்க்கணும் இல்லையா? நம்ம அதான் அதுக்கு முன்னால் ஒரு சாப்டர்ல பார்த்தோம், விகிதமுறை எண்களை எப்படி ஒப்பிடுறது, ஒரு எண்ணு எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்கறதுக்கு நிறைய எண்களை நிறைய மாடல் பார்த்தோம், நிறைய உதாரணங்கள் பார்த்துட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல இரண்டு விகிதமுறை எண்களை தான் ஒப்பிட்டோம், இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து விகிதமுறை எண்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே பண்ண வேணாம், முதல்ல என்ன செய்யணும், கொடுக்கப்பட்ட விகிதமுறை எண்கள் திட்ட வடிவில் இருக்கதான்னு பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும், முதல்ல திட்ட வடிவில் மாற்றணும். அப்போ விகிதமுறை எண்களை திட்ட வடிவில் மாற்ற -3/5, -7/10, -15/20, இங்கே பார்ப்போம் மைனஸ்
14 பை 30 பேர் 30 60 ஆகறதுக்கு என்ன செய்யணும் இதை ரெண்டால பெருக்கணும் இதையும் ரெண்டால பெருக்கணும் அப்ப மைனஸ் 28 பை 60 அடுத்ததா மைனஸ் 8 பை 15 இப்ப 15 எப்ப 60 ஆகும் 4 ஆல பெருக்கணும் 4 15 60 அப்ப 4 அது மேலயே 4 ஆல பெருக்கணும் இப்ப மைனஸ் 4 8 32 15 நாங்க 60 சரியா இப்ப நம்ம எல்லாத்தையுமே எல்லா விகிதமுறை எண்களையும் பகுதி ஒரே 60 வரது மாதிரி ஒரு சமான விகிதமுறை எண்களா மாத்திட்டோம் மைனஸ் 36 பை 60 கமா மைனஸ் 42 பை 60 அடுத்து மைனஸ் 45 பை 60 மைனஸ் 28 பை 60 அடுத்து மைனஸ் 32 பை 60 இப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் வரிசையா பகுதி ஒரே மாதிரி எழுதியாச்சு இப்ப நம்ம ஈஸியா எழுதிடலாம் ஏறு வரிசை எழுதும் போது சிறிய எண்ணில இருந்து பெரிய எண்ணை எழுதணும் ஏறு வரிசை ஏறு வரிசை பாருங்க இப்ப சிறிய எண்ணுங்கிறது என்னது இருக்கிறதுல பெருசா எழுதணும் எது மைனஸ் 45 அதான் என்னது மைனஸ்ல பொருத்தம் பண்ணல அதான் சிறியது அப்ப மைனஸ் 35 பை 60 லெஸ் தேன் அதுக்கு அடுத்து என்னது மைனஸ் 42 பை 60 அடுத்து என்னது லெஸ் மைனஸ் 36 பை 60 பிளஸ் மைனஸ் 32 பை 60 மைனஸ் 28 பை 60 சப்ப இதுதான் என்னது ஏறு வரிசை சரியா இதுதான் ஏறு வரிசை இது அப்படியே தலையில போட்டா அது என்ன ஆயிரும் இறங்கு வரிசை எழுதிடலாமா கீழே எழுதிடலாம் இறங்கு வரிசை சிறியதிலிருந்து பெரியதுக்கு போனா ஏறு வரிசை பார்த்துட்டோம் ஏன்னா இங்கே மேல தொகுதியை மட்டும் எடுத்துக்கிடுவோம் தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ் 36 மைனஸ் 42 மைனஸ் 45 மைனஸ் 28 மைனஸ் 32 இதுல மிகச்சிறிய எண்ணி எது மைனஸ் 45 அதுக்கடுத்த சிறுசு மைனஸ் 42 அதுக்கடுத்து உள்ளது மைனஸ் 36 அதுக்கடுத்து என்னது மைனஸ் 32 அதுக்கடுத்து மைனஸ் 28 இப்ப இதை அப்படியே தலைகளை எழுதினா போதும் இறங்கு வரிசை என்னது மைனஸ் 28 பை 60 கிரேட்டர் தேன் மைனஸ் 32 பை 60 கிரேட்டர் தேன் மைனஸ் 36 பை 60 கிரேட்டர் தேன் மைனஸ் 42 பை 60 கிரேட்டர் தேன் மைனஸ் 45 பை 60 சரியா இப்ப இந்த கொடுக்கப்பட்ட இந்த 5 விகிதமுறை எண்களையும் முதல்ல என்ன பண்ணிருக்கோம் முறையா திட்ட வடிவில் மாத்திருக்கோம் பகுதியில வந்து மைனஸ் இல்லாம தொகுதியை மட்டும் என்ன செய்யணும் மைனஸ் வர்றது மாதிரி திட்ட வடிவில் மாத்திட்டோம் அதுக்கிட்ட திட்ட வடிவில் மாத்தின பின்னால நம்ம என்ன செய்யணும் கம்பேர் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் பகுதி ஒரே மாதிரி இருக்கணும் அப்ப பகுதி ஒரே மாதிரி ஆகணும் இதை வந்து சமான விகிதமுறை என்ன மாத்தணும்னா என்ன செய்யணும் பகுதிக்கு எல்லாம் என்ன கண்டுபிடிக்கணும் மீச்சியமா கண்டுபிடிக்கணும் சோ அந்த மாதிரி என்ன செஞ்சிட்டோம் அந்த 5 எண்களுக்கும் பகுதிக்கு மீச்சியமா கண்டுபிடிச்சோம் மீச்சியமா என்ன ஆயிடுச்சு 60 மீச்சியமா என்னது 60 இப்ப 60 வச்சு நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு விகிதமுறை எண்ணையும் 60 பகுதி வர்றது மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம் அதை வந்து சமான விகிதமுறை என்ன மாத்திட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டோம் எது பெருசு ஏறு வரிசை எழுதிட்டோம் அதுக்கடுத்து இறங்கு வரிசை எழுதிட்டோம் புரிஞ்சிருச்சா ரொம்ப ஒரு எளிய கணக்கு தான் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது புரிஞ்சா இதே மாதிரி என்ன செய்யுது பயிற்சி கணக்குகள் இருக்கு அதை நீங்கள் என்ன செய்யணும் செஞ்சு பார்க்கணும் ஏதாவது 2 விகிதமுறை எண் கொடுத்தா என்ன செய்யணும் அந்த கொடுக்கப்பட்ட 2 விகிதமுறை எண்களுக்கு இடையே உள்ள விகிதமுறை எண்களை கண்டுபிடித்தல் இப்போ உங்களுக்கு 2 எண் கொடுக்குறாங்க அதில் 2 முறை இருக்கு சராசரி முறை இன்னொன்று சமான விகிதம் ஒரு முறை நம்ம சராசரி முறையை ஃபஸ்ட்டு முதல்ல பார்ப்போம் 1/3 5/9 1/3 5/9 இந்த மாதிரி ஒரு 2 விகிதமுறை கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு இடையில் உள்ள விகிதமுறை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல சொல்கிறது மாதிரி தான் இந்த ரெண்டையும் கூட்டி அதனுடைய 2 வகுத்தில் அதனுடைய சராசரி அதான் என்னது அதனுடைய விகிதமுறை எண் அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 கழித்து 1/3 பிளஸ் 5/9 சராசரினா என்னது 2 வகுக்க தான் 1/2 வெளியே எடுத்துக்கிட்டோம் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இப்போ 2 பின்னத்தை கூட்டணும் இது வெவ்வேறு பகுதி வெவ்வேறா இருக்கு அதனால என்ன பண்ணணும் இந்த விகிதம் என்ன பொருத்தம் பண்ணால் நம்ம வந்து அதுக்கு மீச்சுமா கண்டுபிடிச்சா 3/9 மீச்சுமா என்னது 9 தான் இப்போ 9னா இதை 3 பிறகுனா பகுதியே 3 இங்கே அதே தான் இருக்கு 5 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 5/3 8 8/9 தட் இஸ் ஈக்குவல் டு 8/9 18 புரிஞ்சா ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் 2 விகிதமுறை எண்களுக்கு
இடையில் உள்ள விகிதமுறை என்ன நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். எட்டு பை இப்போ என்ன செய்யலாம், நம்ம இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். 4 2 8 32 18 4 by 9 அப்போ 1 by 3 5 by 9 இடையில் உள்ள விகிதமுறை என்னது 4 by 9. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எண்கதியில் கூட ஈஸியாக நம்ம போட்டு காமிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 by 3 5 by 9 இது ரெண்டுமே எதுக்கு இடையில இருக்கும், 0 1 விட சிறியது, 0 விட பெருசு. 0 1 2 3 இந்த பக்கம் -1 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எங்கே இருக்கும் இந்த 4 by 9 அப்படிங்கிற விகிதமுறையன் இந்த 0 9 இடையில தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து பிரிச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 1 by 9 2 by 9 3 by 9 4 by 9 5 by 9 6 by 9 7 by 9 8 by 9 9 by 9 ஜீரோக்கும் ஒன்றுக்கு இடையில. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5 by 9 எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. 1 2 3 4 5 5 by 9 1 by 3 எங்கே இருக்கு, இதுக்கு நேரம் பார்க்கலாம். 3 9 அடித்தா 1 by 9 இதுக்கு நேரம். இப்போ ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குது, 4 by 9 சரியா. இப்போ என்கோட்லேயும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அதை வந்து நம்ம குறித்து காமிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சராசரி முறையில் இந்த மாதிரி சராசரி கண்டுபிடிச்சா 4 by 9 தான் வருது. என்கோட்லேயும் போட்டால் நம்ம என்ன பண்ணிடலாம், அது வந்து 4 by 9 தான் வருது சரியா. ரைட், இந்த மாதிரி என்ன பண்ணலாம், சராசரி முறையில் 2 விகிதமுறையன் கொடுத்தா அதுக்கு இடையில் உள்ள விகிதமுறையை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். 2 விகிதமுறைகளுக்கு இடையே உள்ள மற்றொரு விகிதமுறை என்ன பண்ணுறதை நம்ம பார்த்தோம். இப்போ 14 by 5 16 by 3 இப்போ 2 விகிதமுறைகள், இது பயிற்சி கணக்கு. இந்த 2 விகிதமுறைகளை கொடுத்து இது சராசரி முறையில் அதற்கு இடையே உள்ள 2 விகிதமுறைகளை கேட்குறாங்க. நம்ம 1 விகிதமுறையை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கு 2வது கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு கண்டுபிடிக்க என்ன செய்வான், தட் இஸ் ஈக்வல் டு 1 by 2 14 by 5 பிளஸ் 16 by 3 1 by 2 14 by 5 பிளஸ் 16 by 3 இப்போ அதை அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன செய்யணும், நிச்சயமாக தான் கண்டுபிடிப்போம். 5 3 15 அப்போ இங்கே வந்து 14 × 3 பிளஸ் 16 × 5 தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 42 பிளஸ் 16 × 80 by 15 தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 122 by 15 தட் இஸ் ஈக்குவல் டு 122 by 30 அப்போ இந்த மாதிரி இந்த 2 விகிதமுறைகளுக்கு இடையே உள்ள 1 விகிதமுறை கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம என்ன செய்யலாம், இப்போ எளிமைப்படுத்தலாம். எளிமைப்படுத்தினா என்ன வரும், 15 × 30 6 × 12 1 × 2 அப்போ இஸ் ஈக்குவல் டு 61 by 15 இப்போ இதுக்கு இடையில் 14 by 5 16 by 5 16 by 3 இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 61 by 15 அப்படிங்கிற ஒரு விகிதமுறையன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன வேணும், இன்னொரு விகிதமுறையன் வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் எடுத்துக்கலாம், இந்த 2 விகிதமுறையும் எடுத்துக்கலாம். என்னது, 14 by 5 61 by 15 எடுத்து அதுக்கிடையில் இன்னொரு விகிதமுறை என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா நமக்கு 2 விகிதமுறையும் கிடைச்சிடும் சரியா. இப்போ பாருங்க அதே மாதிரி தான் பண்ணணும், 1 by 2 14 by 5 பிளஸ் 61 by 15 இப்போ ரொம்ப எளிமை, 5 15 தான் இருக்குது. இதுக்கு பீச்சு என்னது, 15 தான், 15 பிளஸ் 61 by 15 அடிசிக்கல் டு 1 by 2 103 by 15 அடிசிக்கல் டு 103 by 30 இப்போ விகிதமுறைகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சராசரி முறை, அதுக்கடுத்து என்ன பண்ணோம், சமான விகிதமுறைகள் முறையில் பார்த்தோம். இது இல்லாமல் சிம்பிளாக நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தது மாதிரி குறுக்கு பெருக்கல் முறையிலையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ -7 by 11 -5 by -9 இப்போ 2 விகிதமுறை எடுத்துக்கிறோம். இப்போ 2 விகிதமுறை எடுத்துட்டு அந்த சராசரி முறையும் இல்லாமல் சமான விகிதமுறைகளின் முறையாக இல்லாமல் குறுக்கு பெருக்கல் முறை, இது ரொம்ப எளிமையாக அதுக்கு இடையில் இருக்கிற எண்ணிடங்காத விகிதமுறைகள் நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா -7 by 11
5 by minus 9. இப்ப நம்ம முதல்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும், இந்த மைனஸ் 9ங்கிறத திட்ட விளக்கமா மாத்திடணும். அப்படி பார்த்தோம்னா மைனஸ் 7 பை 11 5 பை மைனஸ் 5 பை 9. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என்னது, மேல வந்து தொகுதி மைனஸ் கழிச்சு பகுதியில இருந்து மைனஸ் இல்ல. இப்ப குறுக்கு பெருக்கல் முறையில செய்யலாம். பகுதியை நம்ம என்ன செய்யணும், அப்படியே பெருக்கி போட்டுக்கணும். 11 9 99. இப்ப இதுக்கு எடுத்து பாருங்க, 7 9 63 மைனஸ் 63 கமா அதே 99 தான். இதை பெருக்குங்க, 11 5 55 மைனஸ் 55. இப்போ பின்னம் வந்து என்ன, சமான பின்னம் ஆயிடுச்சு, பகுதி ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ இதுக்கிடையில் உள்ள விகிதம் எண்கள் என்ன செய்யலாம், நம்ம மைனஸ் 55 இருந்து மைனஸ் 56 57 58 மைனஸ் 59 எது வரைக்கும் பண்ணலாம், மைனஸ் 55 மைனஸ் 56 மைனஸ் 57 அப்படியே மைனஸ் 63 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த முறையில் நம்ம என்ன பண்ணலாம், எண்ணில் அடங்காத விகிதம் எண்களை இரண்டு விகிதம் எண்களுக்கு இடையில நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடை நம்ம என்ன செய்யலாம், எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு விகிதம் எண்களை எடுத்துக்கிறோம், அதை என்ன செய்யறோம், பகுதிகளை என்ன செய்யறோம், பெருக்கிட்டு குறுக்கு பெருக்கல் முறையில் பெருக்கி அதை என்ன பண்றோம், அதனுடைய சமான பின்னம் ஆக்கிட்டு இப்போ இதுக்கு இடையில என்னென்ன விகிதம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கடையில நிறைய விகிதம் எண்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சமான விகித முறையை பார்ப்போம். இதில் நம்ம இரண்டு விகித முறை எடுத்துக்கிடுவோம். மூணு பை ஏழு 4 பை 7 அப்படின்னு இரண்டு விகித முறையன்கள். இப்போ இதுக்கு இடையில எத்தனை விகித முறையன்கள் இருக்குது, முதல்ல நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுத்து அதுக்கு இடையில உள்ளதை கண்டுபிடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பை 7 4 பை 7 இப்போ என்ன சார், ரெண்டு ஒரே உபாரி தர பின்ன இருக்கு, செய்யக்கீவலாக இருக்குது, 3க்கு 4க்கு இடையில எது சார் வேற சார் பின்ன இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இதை என்ன பண்ணலாம், இந்த சமான பின்னத்தை இந்த சமான பின்னவை மாற்றலாம். அப்போ 3 பை 7 இருந்தால் சமான பின்னவை மாற்றலாம், 10 பெருக்கலாம். இப்போ இதை மேலையும் 10 பெருக்கலாம், பெருக்கலாம் என்ன வரும், 30 பை 70. இப்போ இங்கே பாருங்க 4 பை 7 இதை 10 பெருக்குங்க, இதையும் 10 பெருக்குங்க, பெருக்கலாம் என்ன வரும், 40 பை 70. இப்ப பாருங்க 30 பை 70 40 பை 70. இப்ப ரெண்டு விகித முறையன் இதுக்கிடையில பாருங்க, முதல்ல எதுவுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சது, இப்ப சமான பின்னம மாத்தின பின்னால பாருங்க அதுக்கெல்லாம் எதெல்லாம் இருக்கு, 31 32 33 34 35 36 37 38 39 39 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 விகித முறையன்கள் என்னது, இந்த இரண்டு பின்னங்களுக்கு இடையில இருக்கு. அதாவது இந்த 3 பை 7க்கும் 4 பை 7க்கு இடையில தான் என்னது, இவ்வளவு பின்னங்கள் இருக்கு. என்னெல்லாம் இருக்குது, 31 பை 70 32 பை 70 33 பை 70 34 பை 70 35 பை 70 36 பை 70 37 பை 70 38 பை 70 39 பை 70 40 பை 70. இந்த மாதிரி இந்த 30 பை 70க்கு இடையில கிட்டத்தட்ட 10 விகித முறை எண்கள் இடையில இருக்கு. சமான விகித முறை எண் முறையில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எண்ணில் அடங்கா விகித முறைகளை பார்க்கலாம். இதோட முடிஞ்சிருச்சா சார் அப்படின்னா இல்லை, அவங்க பாருங்க உங்க புக்கில் பக்கம் 12 எடுத்து பாருங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் போட்டிருக்காங்க, தொடர்ந்தாப்புல ஒரு அழகான படம் போட்டிருக்காங்க, எண்கதிரிலேயே எண்கோட்டில் குறித்து கொடுத்துருக்காங்க, பக்கம் 12 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பை 7 4 பை 7 அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா என்ன பண்ணிருக்காங்க, சமான பின்னமாகவே கண்டுபிடிச்சு அதை மல்டிபிள் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் இருந்து இதை பார்க்கும்போது 30 பை 70 40 பை 70 இதுக்கெல்லாம் என்னென்ன இருக்கு நம்ம பார்த்தோம். இப்போ இதை பாருங்க, இதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கிடையில் இருக்கிற இன்னும் ரெண்டு பின்னத்தை எடுத்துக்கிறாங்க. என்ன எடுத்துக்கிட்டாங்க, இதுக்கையில இருக்கிறதுலையே இப்போ பார்த்தோமா, இங்கே பார்த்துக்கணும், 30 பை 70 31 பை 70 32 பை 70 33 பை 70 34 பை 70 35 பை 70 36 பை 70 37 பை 70 38 பை 70 39 பை 70 40 பை 70 இந்த மாதிரி 10 விகித முறை எண்கள் இதுக்கு இடையில இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு இடையில இருக்கிற இரண்டு விகித முறை எடுக்கிறாங்க, 37 7 38 எடுக்கிறாங்க.
37/70 38/70 எடுக்கிறாங்க. இப்போ இதை எடுத்து இதுக்கு இடையில ஏதாவது விதமுறை இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப அதை என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு சமான விண்ணம் என்ன பண்றாங்க, 37/70 மறுபடியும் பத்தால பெருக்கிறாங்க, இதையும் பத்தால பெருக்கிறாங்க. பத்தால பெருக்கினா என்ன கிடைக்கும், 370/700. இங்க என்ன இருக்குது, 38/70 பத்தால பெருக்குனா 380/700. இப்ப 370க்கும் 370/700க்கும் 380/700க்கும் இடையில மறுபடியும் என்ன இருக்குது, மீண்டும் ஒரு 10 விகிதம் எண்கள் இருக்குது. இதுக்கு இடையில அதே மாதிரி தொடர்ச்சியா என்ன பண்ணலாம், நம்ம அடிக்கடியே போகலாம். அந்த மாதிரி சமான விகிதமுறை எண்கள் முறையில இரண்டு பின்னங்களுக்கு இடையில எண்ணில் அடங்காத விகிதமுறை எண்களை நம்ம வந்து என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். சராசரி முறையில கூட பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா தான் கண்டுபிடிச்சே வர முடியும், இரண்டு எண்களுக்கு இடையில ஒண்ணுதான் கண்டுபிடிக்க முடியும். இதை பொறுத்த மட்டும் இந்த சமான விகிதமுறை எண்கள் முறையில தொடர்ந்து என்ன பண்ணலாம், நீங்க 10, 20, 100 வரிசையா நம்ம எண்ணில் அடங்காத விகிதமுறை எண்களை தொடர்ச்சியாக கண்டுபிடிச்சு போகலாம். புரிஞ்சா, இப்ப இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த விகிதமுறை எண்களை கொடுத்தா, இரண்டு விகிதமுறை எண்களை கொடுத்தா அதுக்கு இடையில விகிதமுறை எண்களுக்கு இடையில உள்ள விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு சராசரி விகிதமுறை எண்கள் முறையில கண்டுபிடிக்கலாம், சமான விகிதமுறை எண்கள் முறையிலையும் கண்டுபிடிக்கலாம். நிறைய பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. 10 மற்றும் 11க்கு இடையில் உள்ள விகிதமுறை எண்களை காண்க அப்படின்னு சொல்லாம, 10க்கும் 11க்கும் இடையில எண்ணில் அடங்காத விகிதமுறை எண்கள் இருக்கிறது, சரியா தவறா? ஒரு மார்க் கொஸ்டின், 10க்கும் 11க்கும் இடையில எண்ணில் அடங்காத விகிதமுறை எண்கள் இருக்கிறது, சரியா தவறா? சரியா தவறா? சரிதான். ஏன், இப்ப நம்ம என்ன பண்ணலாம், எண்கள் போட்டு பார்க்கலாம். இப்ப நமக்கு என்ன தேவை, 10க்கும் 11க்கும் இடையில எவ்வளவு விதமுறை எண்கள் இருக்குன்னு தான். இதுக்கு என்ன பண்ணலாம், எக்கச்சக்கமா நம்ம என்ன செய்யலாம், இது பண்ணிடலாம். இப்ப இது வந்து என்னது, 10/10 பத்துக்கு எடுத்து என்ன செய்யலாம், அதை வந்து 10க்கும் 11க்கும் இடையில 10 1/1/5 அஞ்சா பிரிச்சு என்ன செய்யலாம், 10 1/5 அதுக்கடுத்து 1/5 2/5 3/5 4/5 அது மாதிரி என்ன செய்யலாம், 5 10/5 அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், வரிசையா. இதுக்கு இடையில எண்ணில் அடங்காத விகிதமுறை எண்கள் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த சமான விகிதமுறை எண்கள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி என்ன செய்யலாம், தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே போகலாம். இப்போ நம்ம பயிற்சியில் பார்ப்போம். இப்போ சரியா தரவா அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, 0 ஆனது மிகச்சிறிய விகிதமுறை எண், சரியா தவறா? 1.1 0 ஆனது மிகச்சிறிய விகிதமுறை எண், சரியா? 0 மிகச்சிறிய விகிதமுறை எண்ணா, ஆமாவா இல்லையா? இல்ல. ஏன், அதை விட குறைச்சி சிறுசுலாம் என்னது இருக்கு, -1, -2 அது மாதிரி அதோடைய விதமுறை எண்கள்லாம் நிறைய இருக்கு. அப்ப இது என்னது, தவறு, அதை விட சிறிய எண்கள்லாம் இருக்கிறது. அடுத்ததா, இந்த -4/5 ஆனது -3/4 இடப்புறம் உள்ளது, இது வந்து சரியா தவறா அப்படின்றத நம்ம என்ன இப்ப பார்க்க போறோம். இது சரியா தவறான எப்படி பாக்குறது, நம்ம என்ன செய்யணும், இது ரெண்டுக்கு முதல்ல சமான பின்னமா மாத்தணும், இது ரெண்டே சமான பின்னமா மாத்தினாதான் அது சரியா தவறான்னு தெரியும். அப்ப -4/5 -3/4 அப்படின்னா என்னது, நான் 5 4க்கும் சமான, இது வந்து மீச்சமா என்னது 20. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சமான பண்ண மாத்திடலாம், -4×4/5×4 -16/20. இங்க இதை எடுத்துக்கிட்டா -3×5 4×5 20 தானே மாத்தணும், இப்போ -15/20. இப்ப எண்கதி நான் முதல்ல சொன்னேன், 0 இருந்து இந்த பக்கம்லாம் மிக எண்கள், இந்த பக்கம்லாம் குறை எண்கள், -1 -2 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இது எங்கே இருக்கும் கேட்டீங்கன்னா, -4/5 -3/4 எங்கே இருக்கும், இந்த -1க்கும் 0க்கும் இடையில தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 20 பிரிச்சிடலாம். 20 பிரிக்கும் போது அங்கே இருந்து என்ன செய்வோம், இங்கே இருந்தால் வந்துட்டே இருப்போம், -1 -2 -3 அப்படியே வந்துட்டே இருப்போம். அப்போ இருக்க இருக்க என்ன செய்வோம், அதனுடைய எண்கள் வந்து பெரிய எண்கள் கூட அதனுடைய இடமா அதனுடைய மதிப்பு குறைவாக இருக்கும். இப்போ -4 ஆனது -4/5 அதாவது -16/20 அப்படிங்கிறது -15க்கு என்னது இடப்புறமாக உள்ளது அப்படிங்கிறது என்னது சரி, இந்த எண்ணுக்கு என்னது, இது வந்து சரியாக தான் இருக்கு, சரியா? ரைட்.
மைனஸ் 19/5 15/4 விட பெரியது. இது சரியா தவறான்னு கேட்டு இதை பார்த்தோன்ன சொல்ல முடியுமா? சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. ஏன்? இது ரெண்டுமே முதல்ல திட்ட வடிவத்தில் இல்லை, இது திட்ட வடிவத்தில் மாற்றணும். ரெண்டாவது பெருசா சீசன் பார்க்கறதுக்கு மறுபடியும் என்ன செய்யணும்? இதை வந்து நிச்சயமாக கண்டுபிடிச்சு சமான பின் நம்ம மாத்தினா தான் தெரியும் திட்ட வடிவம் அப்படிங்கிறது சரியாக தான் இருக்கு. 19/5 இது என்னது? இதை மேலே மைனஸ் கொண்டு வந்துடணும். -15/4 இப்போ அதே தான், அதே 20 தான் மிச்சமாக வருது. இப்போ 20னா இங்கே என்னது? 5 × 20 அதையும் 20 4 பெருக்கணும். 4×36 மிச்சம் 3, 1 × 4 = 3 7, 76 -76 இங்கே -15/20னா 15/4 இப்போ இதையும் 5 பெருக்கணும், இதையும் 5 பெருக்கணும். அட் இஸ் ஈக்குவல் டு -75/20. இப்போ பாருங்க -75/20 -76/20 இங்கே -75/20 இப்போ இதை விட இது பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிதானே? ஏன் -76 -75 பெரியது தான். ஸோ அப்போ இது வந்து என்னது? சரி. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய சின்ன சின்ன கணக்குகள், ஆனால் என்ன செய்யணும்? நீங்கள் மத்தின வகுப்பில் பார்த்தது மாதிரி பார்த்தவொன்னே சரியாக தவறான்னு பார்க்குற மாதிரி இருக்காது. ஒன்று என்ன செய்யணும்? இந்த மாதிரி கரெக்டாக அதை வந்து அதை திட்ட வடிவில் எழுதி அதை மீச்சியமாக கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன செய்யணும்? ஒரே பகுதியை ஆக்கி பெருசாக சிறுசாக அப்படின்னு என்ன செய்யணும் வந்து பார்க்கணும். புரிஞ்சா? இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பயிற்சி கணக்குகள் நம்ம இதில் வந்து 1.1 கொடுத்துருக்காங்க.